அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகளிலிருந்து முக்கியமான ஒரு 20 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்வினா, உலகம் என்ற தமிழ் சொல் எந்த சொல்லிலிருந்து பிறந்தது? நல்லா பாருங்கள், உலகம் என்ற தமிழ் சொல் எந்த சொல்லிலிருந்து பிறந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உழவு. உலகம் என்ற சொல் வந்து உழவு அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவாகியிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், ஞாள் என்பதன் பொருள் என்ன? ஞாள் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தொங்குதல். ஞாள் அப்படின்னா தொங்குதல். மூன்றாவது வினா, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விருந்து இருப்பதை கூறும் தமிழ் நூல் எது? இது வந்து ஒரு முக்கியமான வினா. பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விருந்து நிற்பதை கூறும் தமிழ் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருவாசகம். பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விருந்து நிற்பதை கூறும் தமிழ் வந்து திருவாசகம். நாலாவது வினா, வலவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது? வலவன் ஏவா வானூர்தி என்ற பழந்தமிழ் பாடலடி இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. அடுத்த வினா, ஒரு அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவர் யார்? ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உலன் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கம்பர். ஒரு அணுவை சதக்கூறிட்டு கோணினும் உலன் என்று கூறியவர் கம்பர். ஆறாவது வினா, பண்டை தமிழகத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் எது? பண்டை தமிழகத்தில் வந்து அறுவை சிகிச்சை நடைபெற்றதை கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. ஏழாவது வினா, பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிக்கப்படும் நூல் எது? முக்கியமான வினா இது. பசிப்பினி என்னும் பாவி இத்தொடர் குறிக்கப்படும் நூல் எதுனா ஆப்ஷன் ஏ, மணிமேகலை. பசிப்பினி என்னும் பாவி யார்னா மணிமேகலை. எட்டாவது வினா, உடலுக்கு குளிர்ச்சியை தருவது எது? இது ஒரு முக்கியமான வினா. உடலுக்கு குளிர்ச்சியை தருவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெங்காயம். உடலுக்கு குளிர்ச்சி தருவது என்னதுன்னா வெங்காயம். ஒன்பதாவது வினா, உடலுக்கு வலிமையை தருவதில் முதலிடம் பெறுவது எது? உடலுக்கு வலிமையை தருவதில் முதலிடம் பெறுவது எதுனா ஆப்ஷன் சி, கீரைகள். வலிமை வந்து கீரை. அடுத்த பத்தாவது வினா, நோய்க்கு முதல் காரணம் எது? நோய்க்கு முதல் காரணம் எதுனா ஆப்ஷன் பி, உப்பு. உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துக்கூடாது, கம்மியாக சேர்த்துக்கூடாது, அதாவது சீராக வச்சுக்கணும். நோய்க்கு முதல் காரணம் வந்து உப்பு. பதினோராவது வினா, மீதும் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதும் விரும்பேல் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். மீதும் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். அடுத்த பன்னெண்டாவது வினா, ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாலி எந்த ஆண்டை சேர்ந்தது? முக்கியமான வினா, ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாலி எந்த ஆண்டை சேர்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிமு 300. அடுத்த வினா, 1963 மேற்கொண்ட கடல் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது? இது ஒரு முக்கியமான வினா. 1963 மேற்கொண்ட கடல் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுனா ஆப்ஷன் டி, காவிரி பூம்பட்டினம். 14வது வினா, பண்டைய தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வந்த மருத்துவம் எது? பண்டைய தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வந்த மருத்துவம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சித்த மருத்துவம். 15வது வினா, உலகம் உருண்டை வடிவமானது என்று முதன்முதலில் கூறியவர் யார்? உலகம் வந்து உருண்டை வடிவமானது என்று முதன்முதலில் கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். இது திருக்குறளே ஒன்று எழுதியிருக்காரு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலந்தும் உலவே தலை. இதிலே பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கிராப்ஸுங்கிறவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்னன்னா 15வது நூற்றாண்டில் வந்து உலகம் வந்து தட்டை கிடையாது உருண்டைன்னு சொல்லுவார், அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கலீலியோ வந்து 16வது நூற்றாண்டில் வந்து தொலைநோக்கியாக கண்டுபிடிப்பார், உலகம் வந்து தட்டை கிடையாது உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எல்லோரும் ஏற்றுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த திருக்குறள் பாடியிருக்காரு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உலர்ந்தும் உழவே தலை. அடுத்த வினா, பால் சார்ந்த நோய்களை குணமாக்குவது எது? பால் சார்ந்த நோய்களை குணமாக்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அகத்திக்கீரை. பால் சார்ந்த நோய்களை குணமாக்குவது வந்து அகத்திக்கீரை. 17வது வினா, நினைவாற்றலை பெருக்கும் தாவரம் எது? நினைவாற்றலை பெருக்கும் தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வல்லாரை. நினைவாற்றலை பெருக்கும் தாவரம் வல்லாரை. 18வது வினா, மார்பு செலியை போக்கும் மூலிகை எது? மார்பு செலியை போக்கும் மூலிகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, துளசி. மார்பு செலியை போக்கும் மூலிகை துளசி. 19வது வினா,
பித்தத்தை போக்குவது எது? பித்தத்தை போக்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கொத்துமல்லி. பித்தத்தை போக்குவது கொத்தமல்லி. கடைசி வினா, இழைப்பு நோய் போக்கும் மூலிகை எது? இழைப்பு நோய் போக்கும் மூலிகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தூதுவளை. இழைப்பு நோய் போக்கும் மூலிகை வந்து தூதுவளை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள்லேருந்து முக்கியமான ஒரு இது நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.